ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவாளோட ஒரு பரம பக்தை மயிலாப்பூரில் வசிச்சுருந்தா. ஒரு சமயம் மகாபெரிவா ஸ்ரீமடத்தோட சார்பாக காஞ்சி காமாட்சிக்கு தங்கத்தில் காசு மாலை சமர்ப்பித்தார். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மயிலாப்பூர் பக்தைக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. பெரியவா காமாட்சிக்கு காசு மாலை போட்ட மாதிரி நாம்பளும் கற்பகாம்பாளுக்கு காசு மாலை போடணும்னு ஆசைப்பட்டா. அந்த பெண்மணி ஆசைப்பட்டாலே தவிர அதையெல்லாம் பண்ணுற அளவுக்கு வசதி கிடையாது. ஒரு நாள் அந்த பக்தை மகா பெரியவாளை தரிசனம் பண்ண போனால் பெரியவா எப்பவும் போல ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உனக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்னு இருக்கேன், நீ மயிலாப்பூரில் தானே இருக்க, கற்பகாம்பாளுக்கு ஒரு காசு மாலை பண்ணி போட்டுடு, ஒவ்வொரு காசுக்கு பின்னாடியும் அம்பாளோட நாமத்தை பொறிக்கணும்னு சொல்லிட்டு கை நிறைய குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டாரேன்னு அந்த பெண்மணிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்பாளுக்கு காசு மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கேன், அப்படி இருக்கிறச்சே என்னால் அம்பாளுக்கு எப்படி காசு மாலையெல்லாம் போட முடியும்னு கவலைப்பட்டா. ஆனால் ஆச்சாரியாளோட அனுகிரகத்துக்கு அடையாளமாக அடுத்தடுத்து சில நல்ல விஷயங்கள் நடந்தது. கற்பகாம்பாளுக்கு எப்படி காசு மாலை போடுறதுன்னு கலங்கின அந்த பக்தையை எந்தெந்த ஊர்லேருந்தோ யார் யாரோ தேடிட்டு வந்து பார்த்தா. மகான் சொன்ன மாதிரி காசு மாலை பண்ணுறதுக்கு நாங்களும் ஒத்தாசை பண்ணுறோம்னு அவ்வளால முடிஞ்ச பொன் பொருள் எல்லாமே கொடுத்தா. சில பெண்கள் செயின் வளையல் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தா. ஒரு பிரபலமான நகைக்கடை உரிமையாளர் செய்கூலி இல்லாமல் காசு மாலை பண்ணி தரேன்னு ஒத்துண்டார். தங்க காசு மாலை வேகமாக தயாராகிடுத்து. அதை பக்தர்கள்லாம் பெரியவா கிட்ட எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிண்டா. அந்த பெண்மணி காசு மாலையை அம்பாளுக்கு சாத்திரிச்சே கற்பகாம்பாள் கோவிலுக்கு மகான் வரணும்னு மகான் கிட்ட வேண்டிண்டா. ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மென்மையாக புன்னகைத்தார் மகா பெரியவா. மகா பெரியவாளோட அனுகிரகத்தில் ஒரு நல்ல நாளில் பூஜை புனஸ்காரங்களோட அந்த காசு மாலையை அம்பாளுக்கு பக்தர்கள் சமர்ப்பணம் பண்ணினா. அந்த காசு மாலையை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சிவாச்சாரியார் தயாராக இருந்தப்போ அங்கே ஒரு பசுமாடு வந்தது. அது மாலையை மிதிச்சிடுமா இல்லை பூவையெல்லாம் கொட்டிடுமான்னு எல்லாரும் பயந்தா. ஆனால் அந்த பசு எதையும் லட்சியம் பண்ணாமல் எல்லாரையும் விளக்கிண்டு முன்னாடி போய் நின்னுது. சிவாச்சாரியார் காசு மாலையை சாத்துற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுது. காசு மாலை சமர்ப்பிக்கப்பட்ட விஷயத்தை சொல்கிறதுக்காக மறுபடியும் எல்லாரும் ஸ்ரீமடத்துக்கு போனா. வந்தவாக்கிட்ட பெரியவா சொல்கிறார், காசு மாலை கற்பகாம்பாளுக்கு கனகச்சிதமாக அமைஞ்சிடுத்து அப்படின்னார். அதுக்கப்புறம் காசு மாலை சாத்துறப்போ பெரியவா வரலையேன்னு வருத்தப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்து, ஒரு பசுமாடு வந்ததே நீ கவனிக்கலையோ அப்படின்னு கேட்டார். அந்த பெண்மணி, நீங்கள் தான் பசுவாக வந்தேளா அப்படின்னு நான் தழுத்தழுக்க ஆனந்த கண்ணீரோட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினேன். ஒரு பரம ஏழையோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்து பசுவாகவும் எழுந்தருளியிருக்கிறார் மகான். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.